அடேங்கப்பா, இதில் இத்தனை விஷயம் இருக்கா? ஆமாங்க, உண்மையானே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. இது உங்கள் புவாஸ் கர்பி, யுவர் சேனலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ சேனலில் போகிற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறோங்க. என்னது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியா அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க? ஆமாங்க, போன வீடியோவில் தானே சொன்னேன் கார்பரேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு மனிதர்களோட இருதயம் மாறின்ட்டு. இன்றைக்கி அந்த இருதயத்தை தான் தனித்தனியாக பிரித்து மாட்ட போகிறோம், ஆப்ரேஷனும் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இந்த இமேஜில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட்டரோட அவுட் சைடில் இருக்கிற பார்ட்ஸுங்க. ரெட் கலரில் கொடுத்துருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரோட பாட்டம் சைடில் இருக்கிற பார்ட்ஸ். அதே மாதிரி ப்ரௌன் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட்டரோட டாப் சைடில் அசம்பிள் ஆகிற பார்ட்ஸ் தாங்க. கலர் கோடிங் கொடுத்து பார்ட்ஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுகளோட நேம் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிபிஎஸ் சென்சார், போரிங், ஏர் ஸ்க்ரூ வாஷர், ஸ்ப்ரிங், ஏர் ஸ்க்ரூ, ஸ்லைடர் ஸ்ப்ரிங், டயஃப்ராம் ஸ்லைடர், மெயின் ஜெட் நீடில், கார்பரேட்டர் பாடி, பைலட் ஜெட் 38, ரிசர்வாயர், சோக் பாடி, டயஃப்ராம் கேப், மெயின் ஜெட் 115, ஃப்ளோட் பின், ஃப்ளோட் நீடில், ஃப்ளோட், மெயின் ஜெட் ஸ்லீவ். இப்படி 18 வகையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு உருவானது தாங்க ஒரு முழு கார்பரேட்டர். இந்த வகையான பார்ட்ஸ்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டாக மாட்ட போகிறது பைலட் ஜெட்டுங்க. இந்த பைலட் ஜெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் ப்ரொஃபைல் இருக்கும், அந்த இடத்துல தான் இந்த பைலட் ஜெட் போடணும். இதோட வேலை என்ன அப்படிங்கிறத நான் போன வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பைலட் ஜெட்டை டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது கேப்பில் டைட் பண்ணணும், இல்லாட்டி அந்த பிராஸ்லாம் உடஞ்சிடும். அடுத்து தான் நான் மாட்ட போகிறது பார்த்திங்க அப்படின்னா நீடில் ஸ்லீவுங்க. இதே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஜெட்டோட டாப் ஆஃப் த போர்ஷனில் இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடில் வந்துட்டு கரெக்டாக ஷீட் ஆகி ஓப்பன் பண்ணுறது தாங்க இதோட வேலை. அதாவது அதிகப்படியான எக்ஸலேட்டர் கொடுக்கும்போது நீடில் மேலே போகும். நீடில் மேலே போச்சு அப்படின்னா கீழே ரிசர்வாயர் வந்து மெயின் ஜெட்டுக்கு ஃபியூல் வரும். அந்த நீடில் சீட் பண்ணி எடுக்கிறது தாங்க இந்த ஸ்லீவோட வேலை. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த நீடில், இந்த நீடிலோட அந்த டேப்பர் ஆங்கிளும் பேக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இது வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நீடில் ஃப்ளோட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளோட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீடில் கட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது தான். ரிசர்வாயருக்கு தேவையான அளவு பெட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ளோட்டு மேலே போய் நீடில் மூலமாக பெட்ரோலை கட் ஆஃப் பண்ணிடும். இதை பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா, அதுதாங்க நம்ம கார்பரேட்டருக்கு ஃபியூல் வர ஒரு மெயின் ஹோல். அந்த மெயின் ஹோலில் அந்த நீடில் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோட்டும் அந்த கேப்பில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீடில் பின்னை அந்த இடத்துல கரெக்டான போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நீடிலும் கலண்டு வராது, ஃப்ளோட்டும் கலண்டு வராது. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரிசர்வாயரை அதுக்கு மேலே கவுத்தி கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம மூணு ஸ்க்ரூஸ் இருக்கும், அந்த மூணு ஸ்க்ரூஸ் போட்டு லாக் பண்ணணுங்க. இந்த ஸ்க்ரூஸ் லாக் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக டைட் பண்ணணும். எதுக்காக ஈவனாக டைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கேப் வந்துடக்கூடாது, லீக்கேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூணு ஸ்க்ரூஸும் ஈவனாக டைட் பண்ணணும். டைட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டைம் ரீசெக்கும் பண்ணிக்கணும். இது எப்படி டைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்க்ரூ ட்ரைவில் பண்ணாமல் சின்ன பிட்டு போட்டு நம்ம 8 டீ பாக்ஸ் மூலமாக அதை யூஸ் பண்ணி டைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் கிடைக்கிற டார்க்கை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே டார்க் கிடைக்குங்க. இதை வச்சு தான் டைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, ஸ்க்ரூ ட்ரைவ்லையும் டைட் பண்ணால் இது இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை வச்சு நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்வாயரை டைட் பண்ணியாச்சு. இதாக பார்த்துட்டிங்கன்னா இது தாங்க சோக் பாடி. இந்த சோக் பாடியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோக் அப்ளை பண்ணும்போது பைபாஸ் மூலமாக ரிசர்வாயிலிருந்து ஃபியூல் சப்ளை பண்ணுறது தாங்க இதில் இருக்குது வேலை. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலேட்டர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி இதில் இருக்கிற ஹோல் மூலமா மெயின் ஜெட் பைலட் ஜெட் இல்லாமல் பைபாஸ் வே மூலமா ஃபியூல் வந்துட்டு இன்ஜினுக்கு சப்ளை ஆகும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெஹிக்கிள் ரன் பண்ணும்போது சோக் ஆஃப் பண்ணிட்டு வெஹிக்கிள் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது. எக்ஸலேட்டரே கொடுக்காம இந்த சோக் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்ஜினுக்கு ஃபியூல் சப்ளை ஆகுங்க. இதுதான் இந்த சோக்கோட வேலை. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள், கோல்டு ஸ்டார்டிங், அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறக்காக தான் சோக் கொடுத்துருக்காங்க.
ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா டயஃபார்மும் டயஃபார்மில் இருக்கிற நீடில் தாங்க. இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்லேட்டர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் க்ரியேட் ஆகிற சக்ஷன்னால் ஏர் ஏர் ஃபில்டர்லேருந்து இன்டேக் ஆகும்போது அந்த ஏர் மூலமாக இந்த டயஃபார்ம் ஆனது மேலே போகும். டயஃபார்ம் மேலே போச்சு அப்படின்னா அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற நீடிலும் மேலே போகும். நீடில் மேலே போகும்போது மெயின் ஜெட்லேருந்து லாக் ஆகிருக்கிற அந்த ஸ்லீவ்லேருந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது ரிசர்வாயில் இருக்கிற பெட்ரோல் ஆனது இன்ஜினுக்குள்ளே இன்டேக் ஆகும். இது வந்துட்டு எக்ஸ்லேட்டர் மட்டும் இல்லாமல் டயஃபார்ம் மூலமாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த லேட்டஸ்ட் மாடல் கார்பரேட்டரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா பழைய மாடல் கார்பரேட்டரில் இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட்டில் டயஃபார்மை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் ப்ரொஃபைலில் ஸ்ப்ரிங்கை கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை லாக் பண்ணணும். இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஸ்க்ரூ மூலயமா டயாஃப்ராம் கேப்பை நம்ம போட்டு லாக் பண்ணிடலாம். இந்த டயஃப்ராம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெல்லிசான ஒரு ரப்பரால் ஆனதுங்க. இந்த டயஃப்ராம் ஆனது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வண்டி பிக்கப் இருக்காது. அதே மாதிரி வண்டியோட ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மத மதப்பு இருக்குங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பொசிஷன் சென்சார். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்லேட்டர் கொடுக்கும்போது எக்ஸ்லேட்டருக்கு தகுந்த மாதிரி சிக்னலை சென்ஸ் பண்ணி டிசிஐ காயிலுக்கு கொடுக்கும். டிசிஐ காயில் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பார்க் ப்ளக்கில் ரிலீஸ் பண்ணும். ஸ்பார்க் ப்ளக்கில் வர கரண்ட் மூலமாக அன்பேர்ன்டு ஃபியூலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி எல்லா ஃபியூலையும் எரிக்கிற மாதிரி யூஸ் ஆகும். அதுக்காகத்தான் இந்த சென்சார் பயன்படுது. இந்த சென்சாரை அந்த இடத்துல மவுண்ட் பண்ணிட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு டைட் பண்ணிக்கணும். எப்படி அந்த சென்சாரை கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா, அந்த சென்சாரில் ஒரு கர்வ்டு டைப்பில் ஒரு கைட்வே இருக்கும். அந்த கைட்வேயோட லோயஸ்ட் பாயிண்டில் வச்சு கரெக்டாக நம்ம தம்பை வச்சு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி டைட் பண்ணோம் அப்படின்னா அதோட மினிமைஸ்டு பாயிண்டில் அந்த சென்சார் லாக் ஆகும். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ. இது தாங்க ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் வாஷர் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு ஓரிங் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு கார்பரேட்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அந்த ஓரிங்கில் வீக் ஆச்சு அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ கிட்ட பெட்ரோல் லீக் ஆகும். பெட்ரோல் லீக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல டஸ்ட் ஃபார்ம் ஆகும். இதன் மூலமாக தான் அந்த ஓரிங் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, இதை நான் வந்துட்டு கார்பரேட்டரில் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ண போகிறேங்க. ஏரையும் ஃபியூலையும் கரெக்டான ரேஷியோவில் பிரிக்கிறது தாங்க இந்த ஏர் ஸ்க்ரூவோட வேலை. 14.7 ரேஷியோ ஆஃப் ஏரும் 1 ரேஷியோ ஆஃப் ஃபியூலையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. இந்த டியூனிங் கரெக்டாக எப்படி செட் பண்ணணும்னா, கார்பரேட்டரில் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேக்கா மீட்டர் மூலமாக டியூன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேஷியோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்பரேட்டர் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு. இந்த வீடியோவில் நான் இப்போ காட்டின கார்பரேட்டர் தான், இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் வண்டியில் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் காட்டியிருந்தேன். ஒரு வழியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பிட்டு, 6-7 ரிங் ஸ்பன்னர், ஸ்க்ரூ ட்ரையர், டீ பாக்ஸ், அது இல்லாமல் ஒரு துண்டு ஒயர். இந்த துண்டு ஒயர் மூலிமா தான் நம்ம ஜெட்டெல்லாம் க்ளீன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.